ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கசகசா தாங்க. இந்த கசகசாவை நம்ம எந்த முறையிலெல்லாம் பயன்படுத்தும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது, இந்த கசகசாவை நல்லா பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை என்பது முழுமையாக சரியாகும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையே எப்பொழுதுமே வராது, அந்தளவுக்கு அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. அதே மாதிரி இந்த கசகசா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இது மூன்றையும் சம்மளவுக்கு எடுத்து அரைத்து அதை நீங்கள் அப்படியே பொடியாக செஞ்சு ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய உடல் என்பது ரொம்ப ரொம்ப பலம் பெறும். அதே மாதிரி உடலிலே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது. மேலும் இது பார்த்திங்கன்னா, இந்த கசகசா நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும், வயிற்றுப்போக்கை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரும். ஏன்னா இந்த கசகசாவை அப்படியே வெறுமனாக வாயில் போட்டு நல்ல மென்று சுடுதுநீர் மட்டும் குடிச்சிங்கனாவே போதும், உங்களுடைய வயிற்றுப்போக்கு என்பது உடனே கட்டுக்குள் வரும். மேலும் இந்த கசகசாவை பால் மற்றும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்துக்கு தடவும் பொழுது கரும்புள்ளி, முகப்பருவினால் வரக்கூடிய தழும்புகள் மற்றும் முகம் பார்த்திங்கன்னா நல்ல பொலிவு பெறும், ஒரு வசீகர முகமாகும். அந்தளவுக்கு இந்த கசகசாவில் அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது. கட்டாயம் சாப்பிடுங்க.